Hi viewers, eat well, stay fit. இன்னைக்கு நம்ம சிம்பிளா மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா இது காரம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தாங்க, இது ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அதோட நல்லெண்ணெய் இந்த பூண்டெல்லாம் செய்யும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே அலாதியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லெண்ணெய் ஊத்திட்டு எடுத்து வச்சிருக்க புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும், அப்புறம் காரம் அடங்கிரும். ஸோ அதனால புளியை கம்மியா சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு பல்லு பூண்டு வந்து 10 பீஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது கூட நம்ம இந்த மிளகாவை சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாவை சேர்க்கும் போது சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஏன்னா அந்த கலர் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு டெலிஷியஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி இதை நம்ம கல் உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸாக, ஸோ எப்போவுமே வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இந்த திங்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். சூடோடு அரைச்சிடாதீங்க. அந்த எண்ணெய் காய வச்சு வதக்கின சட்டியிலையே நம்ம எண்ணெய் ஊற்றி திரும்ப கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காய வச்சுட்டு வதக்கிட்டு அதை நம்ம இந்த சட்னியை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே சட்னி வந்து தாளித்து சேர்க்கும் போது தனியாக ஒரு கடாயில் தாளித்து சட்னி மேலே கொட்டினாதாங்க நல்லாயிருக்கும். சட்னியை போய் எப்பயும் அது கூட கொட்டக்கூடாது. ஸோ இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் சட்னிக்கு இது தாங்க மெத்தடு. பர்ஃபெக்ட் மிளகாய் சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கவே முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு என் கூட லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் இந்த சட்னி கூட தோசை வச்சு சாப்பிட போகிறேன். முட்டை தோசை கூட இந்த சட்னிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட். இந்த சேனலோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமையும் ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணுங்கள். Thanks for watching my videos. Keep supporting me. Thank you. Bye-bye.